ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற சிவகார்த்திகேயன் படம். ஸோ இது வந்து ஒரு காமெடி சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் அனிருத் மியூசிக்கல் அப்படின்னு ஒன்னே வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருந்தது. சரி, இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருமேனு சொல்லிட்டு எல்லோரும் தியேட்டருக்கு போய் உட்காந்தோம். 2:45 மணி நேரம் படம் முடிஞ்சு வெளில வந்தோம். என்ன கண்டிஷனில் வெளில வந்தோம்னா, சட்டை கட்டெல்லாம் கிழிஞ்சு போய் என்னதான் சொல்கிறது. எந்த ஒரு படத்துக்குமே மெயினான விஷயம் வந்து பிளாட். அந்த பிளாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை, ஒரு சாதாரண பிளாட்டாக இருந்தால் கூட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக நல்லா கொண்டு வந்துடலாம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்துட்டு ஹியூமன் டிராஃபிக். ஸோ அதில் வந்து குறை சொல்ல முடியும். காமெடிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து டைரக்டர் நெல்சன் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார். அதுவும் காமெடினா வந்து ஹியூமர் எப்படிப்பட்ட ஹியூமர்னா டார்க் ஹியூமர். எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இதில் வந்து காமெடி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கார். ஸோ இது வந்து ஒரு நல்ல முயற்சி. அந்த முயற்சியை வந்து நம்ம நிச்சயம் பாராட்டுவோம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப கோட்டை விட்டுருக்கு. பல காட்சிகள் வந்து இந்த காட்சி எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஜோக்ஸ், ஹியூமர், இந்த ஒவ்வொரு கேரக்டரும் கொடுக்குற கவுண்டர் ஹியூமர்ஸ், இதெல்லாம் வந்து சிலது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. பட் வந்து பலது வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு. சரி, நம்மளும் படத்துல வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு கதை வரும், கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும், போக போக நல்லா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து கடைசி வரைக்கும் வந்து ஏமாற்றம் தான் மிச்சமா இருந்தது. சிவகார்த்திகேயன் இந்த படத்துல வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா அவரை காட்டியிருக்காங்க. எல்லா படத்துலயும் வந்து ஒரு ஜாலியா காமெடி பண்ணிட்டு அவர் வந்து எல்லாரையும் வந்து கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல்ல வருவாரு, அதுதான் அவரோட பிளஸ். ஸோ இந்த படத்துல வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதுவே வந்து அவருக்கு ஒரு இந்த படத்துக்கு வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்த பாட்டு அவங்க ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு அவர் ஒருத்தர் தான் படத்தில் ஆறுதல். பட் இருந்தாலும் அவரை வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அடிக்கிற ஜோக்ஸும் பலது வந்து சாரி சிரிப்பே வரல. சிலது வந்து அவர் தனக்கே உரிய ஒரு ஸ்டைலில் வந்து கவுண்டர் கொடுக்குறாரு, எல்லாரும் ரசிக்கிறோம். படத்தில் வில்லன் நம்ம வினய் அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் அனிருத், அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாடல்கள் எதுவுமே இல்லை, கண்ணம்மா கண்ணம்மா பாட்டு கடைசியில் வருது. கண்ணம்மா கண்ணம்மா பாட்டு வந்து படம் முடிஞ்சு டைட்டில் கார்டெலாம் போடுற சமயத்தில், எல்லோரும் வீட்டுக்கு போகிற சமயத்தில் வருது. ஸோ அதனால் அந்த பாடலையும் நம்மளால் வந்து ரொம்ப ரசிக்க முடியல. ஸோ நிறைய நல்ல முயற்சிகள் எடுத்திருக்காரு டேரக்டர். பட் இருந்தாலும் வந்து ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்ல விதமாக கொண்டு போய் இந்த மொக்க சீன்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெங்க்தியான ஷார்ட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு அழகாக முயற்சி எடுத்து பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. மொத்தத்தில் டாக்டர் ஒரு பெருத்த ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்.